வெல்கம் பேக் டு இன்னி ஒரு புது வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பூனை நம்ம புதுசாக வாங்கினோட நம்ம குட்டி இந்த குட்டி ஆமாம் குழந்தை அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் இந்த பெட்டு அதுக்கப்புறமா சீப்பு சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். அண்ட் நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ உள்ள இருக்காங்க இப்போ வருவாங்க. என் தம்பி வாடாடி வண்டி இல்லை தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பூனை நம்ம கொடுத்தால அந்த தம்பி அண்ட் இவங்களோட தங்கச்சி உள்ள இருக்காங்க. நாங்கள் நாலு பேர் தான் இப்போ சேர்ந்து போக போறோம். இதை விட்டுட்டு தான் போக போறோம். இது வந்து தெரியாது எங்க போய் வாங்கணும். ஆமாம் விளாண்டுருக்கு பாருங்க. நம்ம பூனைக்கு வந்துட்டு ஃபுட்டு வாங்கலான்னு சொல்லி போனோம்ல, அப்போ ஒரு ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி இவன் கூப்பிட்டு வந்தான். லாஸ்ட் டைம் இவன் கூட நம்ம போனோம்ல, அப்போது மட்டமான பிளேஸ் நிறைய பிளேஸ் கூப்பிட்டு வந்தான். ஆனால் இப்போ வேற லெவல் பிளேஸ் கூப்பிட்டு வந்திருக்கான். செம்மையாக இருக்கு பாருங்க. எப்படி அவனுக்கு இந்த இடம்லாம் தெரியுது? வந்திருக்கலாம், நிறைய டைம் வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கலாம் வந்திருக்கான். ஆமாம், ஸோ மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே இறங்க முடியாது, நம்ம மம்மி வேணால் விட்டு டெஸ்ட் பண்ணலாமா? இல்லை வேணாம். சுயல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, என்னோட செருப்பு கிளீன் பண்ணிட்டு. தேவையில்லாம வந்துட்டு இதுக்குள்ள போய் ஏறி இறங்கி நின்று. ஆமா, செருப்பு வெயிட் ஏறிடுச்சு. களிமண்ணு நினைக்கிறேன், களிமண்ணு தான் அது. கமிக்க தான் வெயிட் கம்மியாக இருந்தா செருப்புல வெயிட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா, அதனால ஃபுல்லா ஒட்டிடுச்சு. சுயல் அங்க நின்னுட்டு இருக்கான் என்னோட செப்பல் வாஷ் பண்றதுக்காக. நான் ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கு கார்ல, அதனால என்னால கீழே இறங்க முடியாது. ஐயோ, அங்க வேற ஒரு நாய் இருக்கு. பாவம் மித்து, அந்த வீட்டோட செக்யூரிட்டி பாருங்க, ஒரு நாய் ஒரு டாக் அங்க இருக்கு. செப்பல் வாஷ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். தேவையில்லாம அழக அழக ரசிக்கிறதுக்கு நம்ம இறங்கி இப்ப பாத்தீங்க அப்படின்னா அசிங்கத்தை வாங்கிக்கிட்டோம். ஆமா, ஒரு மணி நேரம் டிராவல் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ அந்த பெட் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்திருந்து அரை மணி நேரத்துலேயே வந்திருக்க முடியும். நிறைய சுற்றி அடித்து செம ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பண்ணிவிட்டு இந்த பெட் ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு எல்லாமே கிடைக்குமாம்மா. நம்மளோட பூனைக்குட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போக போகிறோம். என்னோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமா, 15-20 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். போகலாம். இந்த மம்மியோட குழந்தைக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்தாச்சு. ட்ரெஸ் இல்லை, பெட்டு வாங்குறதுக்கு. பெட்டு வாங்குறதுக்கு தானே நிறைய வாங்கணும். உள்ளே போய் பார்க்கலாம், நல்லா இருக்கு. போகலாம். நிறைய பேர் யோசிப்பாங்க என்னடா ஒரு பூனைக்கு இவ்வளோ சீன் போடுறீங்கன்னு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம், அதனால தான் இவ்வளோ சீன். இங்கே பாருங்களேன் பப்பீஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. படித்து வச்சிருச்சு, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆ, ஆயில கை கதை இது பாருங்க, முன்னாடி முன்னாடி வரும். ஆமாம், அவனை தொடானு. ஆ ஆ ஆ ஆ ஆ டேகிள் கடிக்கிறான். பெரிய பெட் பண்ணலாமா? அதை நீங்கள் இழுக்கும்போது ரவுண்ட் ஷேப்பாக மாறும் டோட்டலாக. ஓ ஓகே ஓகே, ரவுண்ட் ஷேப்பாக மாறும். இப்படி மாறும். இன்டர்ல இப்படி போட்டுக்கோங்க சார், இப்படி மற்ற நேரத்தில் இப்படி போட்டுக்கோங்க.
இந்த சமயத்தில் விண்டரில் இந்த மாதிரி ஹீட்டான பர்பஸ்லாம் படுக்கும் பர்பஸ்லாம் படுக்கும் கொஞ்சம் இந்த டைப்பில் மட்டும் இதுவும் வரும். ஓகே, ஸோ நம்ம குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெட் வாங்கியாச்சு. ம், மேக்ஸிமம் இந்த சைஸ் தாங்க வரும். அதாவது இந்த டைப்பில் அதுவே போதும். ப்ரோ அதில் இதில் சின்ன சைஸ் இருக்கா ப்ரோ? இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும். இது இது லார்ஜ் ஸ்மால் எடுக்கிறேன். ஸ்மால் எடுங்க, ஸ்மால் எடுங்க, அதுவே போதும். இது ஸ்மால் எடுக்கட்டும். ஆக்சுவலாக இது வந்து சப்ளிமெண்ட் மாதிரி. ஓகே, இது ஷாம்பு. ஆ, ஸோ இந்த பெட்டு நம்ம பார்த்தோம், இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக வீட்டில் போடுறக்க இடம் இருக்காது இது போட்டால். ஆமாம், அதனால் இதை விட குட்டியாக பார்த்துருக்கேன். ஸோ அதை விட சின்ன பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்துட்டு இருக்காரு அங்கேருந்து, அது எடுக்கட்டும் அவர். அவ்வளோ குட்டியாக தானே இருக்காது. ஆமாம், ஸோ இது ஒன்று வாங்கணும். நம்மளோட பூனை வந்துட்டு ஷிட்டு போச்சு அப்படின்னா அப்படி எடுக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கணும். இது ஒன்று எடுத்துக்கலாம். அந்த டாய்ஸ் நிறையா வாங்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்ஃபோனை வச்சு தான் விளாண்ட்ருக்கு. சின்ன சின்ன டாய்ஸை வச்சு விளாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. டாய்ஸை வந்து நம்ம காட்ட சொல்லுவோம். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்குது, ஸ்மால் சைஸு. இதை எடுத்துக்குவோம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இது சமயம் இருக்கும், இதில் தூங்கு சப்பணும். ஓகே ப்ரோ, எடுத்துடலாம். இந்த கலர் ஓகேவா? இல்லை, இதுவே ஓகே. ஸோ இந்த கலர் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை, ஆனால் வந்துட்டு பமி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னனால அதை நம்ம இப்போ வாங்கலை. அந்த நம்மளோட குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பவுல் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தண்ணி குடிக்கிறக்கு ஒன்று, சாப்பிட்றது தண்ணி வச்சுக்கலாம், ஃபுட்டு வச்சுக்கலாமா? ஓகே, அதை எடுத்துக்கோ. நம்மளோட குட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ இதை பில் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓ, இவரே வராரா வைக்கிறதுக்கு? இது நீங்கள் கொடுத்துருங்க. இத்தனை ப்ராடக்ட் நம்ம அங்கே வாங்கினோம், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்டனுக்கான ஃபுட்டு வந்துட்டு அங்கே கிடைக்கல. நாங்கள் கேட்ட பிராண்ட் இல்லையோ, ஸோ அந்த பிராண்டு கிடைக்கல. அப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி தம்பி சொன்னோம். இப்போ அங்கே போகலாம், அங்கே போய் அதை வாங்கிட்டு அப்புறமா எங்கே போகலாம், சாப்பிட்றதுக்கு போகலாம். ஓகேவா? போய் சாப்பிட்லாம், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எங்கேயாவது போய் வெளியே போய் சாப்பிட்லாம். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இந்த கடையில் முயல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எப்படி அடைச்சிட்டு கிடக்குது பாருங்கள், எங்கே மூஞ்சி எங்கே தலைனே தெரியல. இதோட கலர் செமையாக இருக்கு, நிறைய பெட்ஸ் இருக்கீங்க. கண்ணு நல்லா இருக்கு, இவர் கண்ணு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கு. ஓ, பமியோட விரல் போயிடுச்சு அப்பா. முயல் ஒன்று வாங்கிடலாமா? ஏன் பூனை வாங்கினதுக்கே நம்ம நிறைய பிரச்சனைகள் பண்ணணும். இந்த கிளி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான் இருக்கு. மொத்தமாகவே சைஸே இவ்வளோதான் போல இருக்கு. நம்ம கியூட்டாக சின்னதோ ஒரு காம்பு வாங்கியாச்சு. ஓகே ஓகே, ஸோ இந்த காம்பு வந்துட்டு அங்கே கிடைக்கல, நமக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, இங்கே கிடைச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. இதில் வந்து ஈஸியாக வந்துடும் இல்லையா, எல்லாம் முடியும் வந்துடும். இப்போ நம்ம போன அந்த கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு கிடைக்கல. ஆக்சுவலாக அது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்டாக இருக்குது, இந்த கொரோனா இஷ்யூவால் அந்த ஃபுட்டு கிடைக்கிறதில்ல. வேற ஒரு கடை கூப்பிட்டு போய் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரே ஒன்று வாங்கணும், அதை டாய்லெட்லாம் போகிறதுக்காக ஒரு ட்ரே, ரெண்டு ட்ரே வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ட்ரே வாங்குறக்காக இங்கே வந்திருக்கோம், கடைக்குள்ளே போயிருக்கான். அப்போ பம்மி வந்துட்டு பிக்சர் எடுக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரே வாங்கியாச்சு. அந்த ட்ரே வந்துட்டு
அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு கிடைக்கவே இல்லை. இப்ப தேடி கண்டுபிடிச்சு போய் தம்பி வாங்கிட்டு வந்துட்டான். வச்சிருப்போம் உள்ள. ஆக்சுவலா எங்களை எங்க உட்கார வச்சுட்டாங்க. நீங்க வர வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நல்ல அம்த்து. நினைக்கிறேன் தாச்சா எல்லாரோட கையிலயும் இருக்கு எங்க ஆளே காணோம் நின்னுட்டு இருக்கா ஆ இதா என் தங்கம் என்னாச்சு எங்க போறீங்க காலையில இருந்து என்ன விட்டு போயிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கா சோ அந்த குழந்தைக்காக நம்ம நிறைய வாங்கி இருக்கோம் அண்ட் ஒரு டாயும் பாத்தீங்க அப்டினா லாஸ்டா எங்கயுமே இல்லாம ஒரு கடையில இருந்துச்சு தம்பி போய் வாங்கிட்டு வந்தான் அந்த டாயும் காட்டுறேன் அந்த டாய் கூட அந்த பூனை வளரதையும் காட்டுறேன் பாருங்க அவ இல்ல அவன் இல்ல அவ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெட் ஷாப் போறேன் பெட்ஸுக்காக இவ்வளோ இருக்கு உண்மையில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் இவ்வளோ விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை போறதா என்னெல்லாம் இருக்கும் அந்த பேபி ஷாப்ல அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கடைக்குள்ள வச்சிருக்காங்க நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு ஸ்டாக் வச்சுக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு அதுக்கப்புறமா அந்த சாண்டு ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குட்டிக்காக வாங்கிட்டு வந்தது இங்க பாருங்க இந்த பெட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக படுக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் மேட்லாம் போட்டு காட்டினோம் ஆனால் வந்துட்டு அது படுக்கல போட்டதுக்கு ஆனால் பழக்கணுமாமா நீங்கள் வந்தோம் அப்படின்னா அந்த லெமன் லெமன் ஃப்ளேவரில் இருக்கிற அந்த சாண்டு அதுக்கப்புறமா பூனைக்கான ஃபுட்டு சின்ன சின்ன ஆக்சசரிஸு ஷாம்பூ ஆமாம் ஷாம்பூ சீப்பு அதுக்கப்புறமா அது நான் உங்களுக்கு வாடுறப்போ காட்டுறேன் இதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேட்டு எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கில் எதுவும் இல்லை இல்லை அவ்வளோதான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தலையிலுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க ஸோ இதுக்கு தான் எல்லாமே ஒன்றுக்கு ஏ தங்கம் உனக்கு பிடிச்சிருக்கா எல்லாமே அடியே ஒண்ணுக்காக தான் எல்லாமே ஆமா சொத்தெழுதி வச்சிடலாமா சொத்தெழுதி வச்சிடலாமா தள்ளிடுங்களா ஒட்டி இதை நடக்கிற மட்டும் நடக்கும் பின்ன மேலே ஏறும் போய் பாக்குது எல்லாம் என்னோட ஐட்டமா அப்படின்னு சொல்லி பாக்குது பரவாயில்ல பாசக்கார பயபுல எல்லாம் இருக்காங்களே போதும் போதும் அடுத்தடுத்த போ ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்க நீ இல்ல एक्चुअली ஒரு ட்ரேக் வந்து ஸ்மெல் பண்ணா ஓ ஓகே இன்னும் ஃபுட் கொடுத்து பார்க்கலாமா அது உட்கார்றதுக்கு முடிவு பண்ணதே உட்காரலாமா இந்த இடத்துல இல்ல இல்ல நான் தான் ஸ்மெல் பண்ணேன் ஓ அடுத்து ஃபுட் ஸ்மெல் பண்ணது இல்லையா நீ ஸ்மெல் பண்ண வேண்டியது இது மட்டும் தான் கரெக்ட்டா ஸ்மெல் பண்ணி போறதுக்காக இருங்க வர அது என்னன்னு நான் வருது வருது அடுத்து வரேன் எல்லாம் ஒரே கவர் தான் ஓகே அடுத்தது ரெண்டு கவர் இருக்கு எதுக்கு ஓ அதுக்கா சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போறதுக்கு இருக்கு என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தான் சொல்லி தெரியுது அப்படிதான் யோசிக்கிறது எனக்கு தான் வா ஓ இதுதான் பிளேட்டா இதான் உனக்கு பிளேட்டு பார்த்துக்கோ அதெல்லாம் நீ சாப்பிட போற அப்படிதான் சாப்பிடணும் இது வந்து தண்ணிக்கு சரியா இது தண்ணிக்கு இதுதான் உன்னோட டாய்
ஓகே ஆ ஓகே அப்புறம் விளாடலாம் அப்புறம் விளாடலாம் நான் உட்காந்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து அந்த ஃபுட்டை பார்த்தீங்க அப்படின்னா போடுறாங்க இது நார்மல் ஃபுட்டு கிடையாது இப்போ எப்படி நம்ம பிரியாணி எல்லாம் ஸ்பெஷலாக சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்டு கேட்டுக்கான ட்ரீட் இது பாத்திரம் கழுவவே இல்லை கழுவி கழுவிட்டியா ஆ நாக்கெல்லாம் வெளியே வருது ஐயாலே இத்தனை நாள் ரச சாப்பாடு மட்டும் போட்டீங்களா இப்பதான் பிரியாணி கிடைச்சிருக்கு நல்லா இருக்கா அது போட்டா கூட கொஞ்ச நேரம் ஆகும் வந்து சாப்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கமெண்ட்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து இதோட போட்டோ போட்டு நான் கேட்டிருந்தேன் பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட நல்ல நல்ல பேர் வந்திருந்துச்சு அதில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பேரை தூக்கி நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டப்போ ஒரு பேருக்கு நிறைய ஓட்டு வந்துருந்துச்சு ஸோ அதோட பேர் அந்த பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூனைக்குட்டி நம்ம இப்போ வைக்க போகிறோம் என்ன பேர் அப்படின்னா நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறோம் ஓகேவா ஸோ நிக்கி 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 3 தடவை பார்த்தீங்க அப்படின்னா காதில் சொல்லியாச்சு வேணா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நிக்கி நிக்கின்னு சொல்லிட்டு ஓகே இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நிக்கி என்று அன்போடு அழைக்கப்படும் ஸோ இந்த நிக்கி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பமி வளர்த்துன ஒரு பழைய பூனையோட பேர் அந்த பூனையோட பேரும் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே நம்ம இந்த பேரே வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டதுக்கு டோரா நிக்கி இது ரெண்டுமே நாங்கள் கேட்டிருந்தோம் நிறைய பேர் ஃபஸ்ட்டு டோரா சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கியோட அந்த எண்ணிக்கை மேலே போய் நிக்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு பேர் வச்சுட்டீங்க ஸோ இந்த பேர் நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராமில் முதலே தெரிஞ்சிருச்சு எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ செம்ம 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 க்யூட்டு செம்ம ஆக்டிவ்ங்க இந்த பூனை பயங்கர ஆக்டிவாக இருக்குது வீட்டுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கள் ரெண்டு பேர்த்தோட மூஞ்சி இருந்தால் மட்டும்தான் பக்கத்தில் உட்காரும் இல்லை அப்படின்னா கற்றுக்கிட்டே இருக்கும் எங்கள் பாத்ரூம் போனால் கூட பார்த்தீங்க அப்படின்னா மியாவும் மியாவும் சொல்லி கற்றுக்கிட்டே இருக்குது அதுவும் பெரிய மியாவெல்லாம் கிடையாது சின்ன மியாவும் தான் இங்கே தான் சவுண்டு விடுது ஏன்னா எப்போவுமே பார்த்துட்டே இருக்கணும் இங்கே ரெண்டு பேர்த்தையும் இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான் மேல ஏறாது ரொம்ப பக்கத்துல தூங்காது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா தூங்கும் இப்ப தனியா ஒரு பெட்ல நம்ம அதுக்கு வாங்கிட்டோம்ல நேத்து நைட் பாத்தீங்க அப்படின்னா தலைவி அந்த பெட்ல தான் தூங்குனாங்க சோ நிக்கி குட்டி பாத்தீங்க அப்படின்னா நேத்து நைட்டு புதுசா வாங்கினா அந்த பெட்ல தான் தூங்குச்சு ஓகே அதுதான் தூங்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த நாள் சொல்லலாம் அப்படிங்கறக்காக தான் அடுத்த நாள் காலையில உட்காந்து இந்த வீடியோ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ரொம்ப கியூட் எவ்வளோ பேர்த்துக்கு இந்த பூனை பிடிச்சிது ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு பிடிச்சாலும் சரி அவ்வளோ பேரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிக்கியோட பேரும் புகழும் பரவட்டும் டும் டும் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிக்கியை வந்து நம்ம தொட மட்டும்தான் கூடாது நம்ம தொட்டா அதுக்கு பிடிக்கிறதே இல்லை ஸோ தொட்டா தள்ளி போக தான் பார்க்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மேலே நம்ம உட்கார வச்சுட்டு இருக்கோம் ஸோ தொட்டா தள்ளி போடான்னு சொல்லி இது மைண்ட் வாய்ஸ் அது கூட உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்க போல கையிடறான்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்ள் பூனை அதனால கூட இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அங்கே கதவை திறந்துருக்கு வெளியே போயிடுமோன்னு சொல்லி பயந்து நாங்களும் கையை வச்சு தடுக்கிறோம் அங்கே கார்னரில் போய் உட்காருது ஆனால் கீழே இறங்கி போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமத்து குட்டி நம்ம நிக்கி குட்டி குட் கேர்ள் தான் என் குட்டி ஆமா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்படி இப்படியே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உட்காரும் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சவுண்டாக பேசினா தும்புனா பார்த்தீங்க அப்படின்னா தெரிச்சடிச்சு ஓடும் மிக்சி சவுண்டு நாங்கள் ரெண்டு நாளாக வளர்த்துறதுனால சொல்கிறோம் ஸோ மிக்சி சவுண்டு அதுக்கப்புறம் வேற என்ன சவுண்ட் குக்கர் சவுண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த முக்கில் இருந்தாலும் சரி அந்த முக்கிலேருந்து அடுத்த முக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரிச்சடிச்சு ஓடுது அது ஓடுறது பார்த்தா அவ்வளோ காமெடியாக இருக்குது ஸோ செம்ம காமெடி செம்மையாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் செம்ம ஜாலியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நிக்கியும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நிக்கியோட இந்த பேரும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் டோரான்னு நினச்சிட்டு இருக்கீங்க டோரா கிடையாது நிக்கி 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 ஓகேவா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாடா பா பாய் சி யூ பாய் நிக்கி பாய் சொல்லு பாய் இது பக்கத்தில் போய் சொல்லுவோம் அங்கிள்ஸ் ஆன்டிஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க பாய் 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 பாய்